டெல்லி பிஜேபி அலுவலகத்தில் இருந்து டெல்லி செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறீங்க, அங்குள்ள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது மிகுந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் இங்கும் நிலவுகிறது. குஜராத்தில் பாஜக அதீத பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது தற்போது உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இங்க தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திலும் வந்து தொண்டர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் வந்து விரிவாக செய்யப்பட்டு வருகின்றது. முழுமையான இந்த இமாச்சல் பிரதேசம் மற்றும் குஜராத்தினுடைய அந்த தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு இன்று மாலையே வந்து பிரதமர் மோடி இங்கு வர இருக்கின்றார். 7 மணி அளவில் அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தயாராகி வரும் நிலையில் காங்கிரசினுடைய அந்த படும் தோல்வியும் வந்து தொடர்ந்து இன்றைய தினமும் நீடிக்கின்றது. நேற்றைய தினம் டெல்லி மாநகராட்சியினுடைய தேர்தலில் படுதோல்வி அடைந்த காங்கிரஸ் கட்சி இன்றைய தினமும் வந்து இமாச்சல் ஆகட்டும், குஜராத் ஆகிய இரு இந்த தேர்தலில் வந்து குஜராத்தில் படும் தோல்வி அலைந்திருக்கக்கூடிய நிலையில் இமாச்சலில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிடையே கடுமையான ஒரு போட்டி வந்து நிலவி வருகிறது. இமாச்சலில் முழுமையாக அந்த வெற்றி வந்து பெற முடியும் என்ற வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ந்து கண்காத்தி வருகின்றார்கள். இது போன்ற ஒரு நிலையில் இன்றைய தினம் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரசினுடைய தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகட்டும், அதே போல காங்கிரசினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் ஒரு ஆலோசனையில் வந்து ஈடுபட்டதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் தற்போது கிளம்பி சென்று இருக்கின்றார் சோனியா காந்தி. நாளைய தினம் ராகுல் காந்தியும் வந்து அவர் சந்திக்க இருக்கின்றார். இது போன்ற ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் பாஜக தொடர்ந்து குஜராத்தில் முன்னிலை வகித்து வரும் நிலையில் இமாச்சலில் இரு கட்சிகளுக்கிடையே தற்போது போட்டியானது நிலவி வருகிறது. ராஜு, தொண்டர்களின் கொண்டாட்டத்தை பார்க்கிறோம், குஜராத் வெற்றிக்காக கொண்டாடுகிறார்களே, இமாச்சல் தோல்வி குறித்து அவர்கள் கருத்துக்களை அறிந்தீர்களா? கண்டிப்பாக, இமாச்சலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றார்கள். காலை முதலே அவர்கள் தான் தொடர்ந்து முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் குஜராத்தின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையில் குஜராத்தினுடைய மிகுந்த ஒரு அதிதி ஒரு வெற்றிகரமாக தான் இந்த ஒரு குஜராத் தேர்தலுடைய அந்த வெற்றியை பாஜக தொண்டர்கள் வந்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 8வது முறையாக பாஜக அங்கு ஆட்சி அமைக்கிறது. இதனை கொண்டாடும் விதமாக தான் இந்த ஒரு பல்வேறு அந்த எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்த கொண்டாட்டங்களுக்கு தயாராகி வருகின்றார்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். நன்றி ராஜு.